ஓஎச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். பெருந்துளசி பழனிவேல் பேசுகிறேன். இந்த வாரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ராகவேந்திரா படத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஏன்னா அதுக்கு பெரிய பின்னணி கதையே இருக்குது. நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. அபூர்வங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 99 படங்கள் அவர் தொடர்ந்து அவர் பணியாற்றிக்கிட்டு இருந்தார், நடிச்சுக்கிட்டு இருந்தார், பரபரப்பாக இருந்தார், பெரிய அளவுக்கு ரீச் ஆனார். அவருடைய படங்கள் பெரிய அளவுக்கு வெற்றிகரமாச்சு. அவரை நம்பி முதல் படங்கள்லாம் பெரிய அளவுக்கு லாபங்கள்லாம் கிடச்சிக்கிட்டு இருந்த காலகட்டம். அதில் குறிப்பிட்டு டைரக்டர் எஸ்வி முத்துராமன் அவர்கள் அவரை வச்சு தொடர்ந்து படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டம். ராஜசேகர் பிபி நிறைய இயக்குனர்கள், ஒவ்வொரு இயக்குனர்களாக வந்து அவரை வச்சு இயக்கிட்டு இருக்காங்க. படங்கள்லாம் பெரியளவுக்கு வெற்றி பெறுது, பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு. பரபரப்பாக இருக்கார், ஓய்வே இல்லாமல் நடிச்சுட்டு இருக்கிற ஒரு காலகட்டம். ஆனால் அவருக்கு அவ்வளோ படம் நடித்தாலும் அவருக்கு மனசுக்குள்ளே ஒரு ஆசை என்னன்னா, நாம் வந்து அந்த ஸ்ரீ ராகவேந்திரர் படம் அவருடைய வாழ்க்கை வரலாறு நடிக்கணும்னு அவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை. அவர் ராகவேந்திர பக்தர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் எப்படியாவது அந்த கேரக்டர் நடிக்கணும், அந்த படத்தை எடுக்கணும், யாரை வச்சு எடுக்கிறது, யார்கிட்ட சொன்னால் உடனே நம்மளுடைய ஆசையை நிறைவேற்றுவாங்கன்றதுனால ரொம்ப நாள் அவர் யோசனை பண்ணி தங்கி யார்கிட்ட சொல்லலாம் தங்கும்போது, ஏன் நம்ம குருநாதர்கிட்டே சொல்லிவிடுவோம் அப்படின்னு பாலச்சந்திர சார்கிட்டே போய், அது மாதிரி எனக்கு ஆசை அந்த ஸ்ரீ என்னுடைய அடுத்த படம் 100வது படமாக வருது, அந்த 100வது படம் நான் ஸ்ரீ ராகவேந்திரா நடிக்க ஆசைப்பட்றேன், எனக்கு அந்த படத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன், அதுவும் கவிதாலயம் பேனர்லேருந்து அது வருதுன்னா இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் தான் அது பண்ணணும் குருநாதர், என்னை அறிமுகப்படுத்தின ஒரு நீங்கள் தான். 100வது படமும் உங்கள் பேனரில் தான் வரணும். அது மட்டும் இல்லாமல் ராகவேந்திரா நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு அவர் போய் கேட்குறாரு. அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார், ரொம்ப சந்தோஷமாகிட்டார். ஏன்னா நிறைய கம்பெனிகள்லாம் அவர் நடிச்சுக்கிட்டு பிஸியாக இருக்கார். மாறி மாறி சத்யா மூவிஸ், ஏவிஎம் மாறி மாறி வந்துட்டுருக்கார். இந்த நேரத்தில் அவராக ஆசைப்பட்டு கவிதாலயத்தில் அவங்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட நானும் 100வது படத்தை அங்கே தான் பண்ணணும்னு அவர் ஒரு முடிவு பண்ணிட்டார் ரஜினிகாந்த். அதனால தான் பாலச்சந்திர போய் பேசுகிறார். பேசினவங்க ரஜினிகாந்த் அவர் பாலச்சந்திரருக்கு வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம்ப்பா, அது என் பேனரில் 100வது படம் நீ நடிக்கிறங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுலேயும் ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி நடிக்கணும்னு ஆசைப்பட்றப்பார். அது எங்களுக்கே உண்மையிலே அது பெரிய பாக்கியம் தான். எங்கள் பேனரில் அப்படி ஒரு படம் எடுத்தோன்ற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கும், ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறார். யார் இயக்குனராக போடுறது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் உட்காந்து பேசும்போது அவர் பாலச்சந்திரே சொல்கிறார், எஸ்பி முத்துராமனே போட்டுருவோம், ஏன்னா உங்களை எப்படி உங்களை ஹேண்டில் பண்ணணும், எப்படி நிற்க வைக்கணும், எப்படி நடக்க வைக்கணும், எப்படி பார்க்க வைக்கணும்னு அவருக்கு தான் நல்லா தெரியும். நான் வந்து உன்னை அறிமுகப்படுத்தினாலும் அது பட்டை தீட்டி உன்னை வைரமாக்குறது வந்து எஸ்பி முத்துராமன் தான். நீங்கள் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு நீ வந்துருக்குன்னா அது எஸ்பி முத்துராமன் தான் காரணம், அவருக்கு தான் தெரியும். அதனால் அவரே பண்ணட்டும், நம்ம அவரை வச்சே இப்போ இந்த படத்தை எடுத்துருவோம் அப்படின்னு பாலச்சந்திரன் சொல்கிறாரு. இவர் சார்பில் வந்து ரஜினிகாந்த் போய் பேசுகிறாரு முத்துராம் சார்கிட்ட. ஒரு படப்பிடிப்பில் இருக்கார், அந்த படப்பிடிப்பில் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் போய் சொல்கிறார், இது மாதிரி அடுத்த படம் எனக்கு 100வது படமாக இருக்குது, 99 படம் முடிச்சிட்டேன், 100வது படங்கிறது எனக்கு உள்ள ரொம்ப நாள் நீண்ட கால ஆசை. ஸ்ரீ ராகவேந்திரர் வாழ்க்கை வரலாற நாங்கள் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ராகவேந்திரராக அந்த வேஷத்தை நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு அந்த வாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு முத்துராம் சார்கிட்ட பேசுகிறாரு. அவர் என்ன நீங்கள் நீ இது மாதிரி பேசுகிறீங்க, எப்படி என்னது ராகவேந்திரா நீங்கள் நடிச்சீங்கன்னா யார் பார்ப்பாங்க, யார் பார்ப்பா, உங்கள் ரசிகர்களெலாம் ஆக்ஷனில் பார்த்தவன், நீங்கள் உங்கள் ஸ்டைலில் இப்போ ரசித்தவங்க, உங்களை அந்த மாதிரி ரசித்து உங்களை பெரிய அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க, நீ பெரிய ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ, உங்கள் ஸ்டைலுக்காக தான் உங்கள் ரசிகர்கள் உங்களை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்காங்க, உங்களுடைய சண்டை காட்சி எல்லாமே உங்கள் டைலாக் டெலிவரி அதுதான் உங்களுக்கு பிடிக்கும், அந்த சுறுசுறுப்பு ஸ்பீடு, அது ராகவேந்திரால எப்படி பண்ண முடியாது, ஒரு ஆன்மீக படம், ஒரு தெய்வீக படம், அதில் நீ உங்களை வந்து எதையுமே அசைவிடாமல் அந்த முகத்துலேருந்து எல்லாமே அப்படி தான் இருக்கும், உங்களுக்கு ஒரு டூயிட் இருக்காது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்காது, எதுவுமே இல்லாமல் ஒரு படம் எடுத்தோம்னா உங்களை வச்சு எப்படி உங்கள் ரசிகர் ரசிப்பாங்க, மக்கள் தான் எப்படி தான் ரசிப்பாங்க, இல்லைங்க அதெல்லாம் ரசிப்பாங்க, எங்கள் ரசிகர்கள் பிடிக்கும், எனக்கு ராகவேந்திரரோட பக்தனான்றது அவங்களுக்கு தெரியும், அதனால் கண்டிப்பாக பார்ப்பாங்க, தயவு செஞ்சு எனக்கு அந்த நீங்கள் அந்த படத்தை இயக்கணும்னு. சாரி நீங்கள் இல்லை பாலச்சந்திர சார், கவிதாலயம் சார் தான் நிறுவனத்துக்கு தான் நீங்கள் இயக்க போகிறீங்கன்றார். இல்லை நான் ஒரு டேரக்டர்கிட்டே நான் பேசுகிறேன், தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு ரஜினிகிட்ட சொல்லிட்டார். ரஜினி சரின்னு சிரிச்சு போயிட்டார். போன 10 நிமிஷத்தில் பார்த்தா பாலச்சந்திரர் ஃபோன் பண்ணுறாரு, இது மாதிரி நீங்கள் உடனே கிளம்பி வாங்க ஆஃபீஸுக்குன்னு.
ஓ இப்போ ரஜினி தான் போய் இது சொல்லிட்டார் பொழுதுன்னு ஸ்ட்ரெயிட்டாக நேராக கவிதாலயம் வந்தார். பாலச்சந்திர உட்கார் முத்துராமன் என்ன பிரச்சனை உங்களுக்குன்னார். ஒரு பிரச்சனையும் இல்லை சார்னா. இல்லை ராகவேந்திரா படம் நீங்கள் இயக்க மாட்டேன்னு சொன்னீங்களாமே, ரஜினி ஆசைப்படுறப்பல அது கவிதாலயத்தில் அந்த படம் வரணும்னு ஆசைப்படுறப்பல. கவிதாலயம் ஒருத்தர் நம்புதுன்னா உங்களை தான் நம்ப முடியும். வெரி சின்சியரான ஆள் நீங்கள். ப்ரொடியூசருக்கு அப்படி ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் நீங்கள். உங்களை நம்பாமல் யாரை வச்சு நான் எடுக்க முடியும்? அதுலேயும் ரஜினி உங்களை தாங்க கேட்குறாரு. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் தான் இயக்கணும்னு. இல்லைங்க எனக்கு மூணு விஷயம், ரஜினியை ஒத்துக்குவாங்களா? ஏன்னா என்டர்டெயின்மெண்ட்டு, ஆக்ஷனு, ஸ்டைலு, அப்படி வந்த ரஜினி, அப்படி வளர்ந்த ரஜினி, அதை மாதிரி ரசிகர்கள் பார்த்துட்டாங்க. இப்போ போய் அவர் ஒரு மாதிரி ராகவேந்திரரா, அவ்வளோ அமைதியாக, அவ்வளோ சாஃப்டாக, ஒரு சாதுவாக எப்படி அவங்க பார்ப்பாங்க, எப்படி ஒத்துக்குவாங்க? இல்லை எனக்கு அது இதுவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சுயமரியாதை இயக்கத்துலேருந்து வந்தவன், நான் எப்படி இந்த படத்தை போய் இயக்க முடியும், எனக்கு எப்படி அதை பற்றி சரியாக தெரியணும்? அது தெரியணும்னு அவசியம் இல்லை. ராகவேந்திராவை பற்றி தெரிஞ்சுக்குங்க. அது புத்தகங்கள்லேருந்து படங்கள்லாம் இருக்குது, ஆன்மீக படங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி எடுக்கணும், இது எப்படி சொன்னால் கரெக்டாக ரீச் ஆகும்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவர். இல்லை நான் வேறு யாரும் மாத்திரமா இல்லை, நீங்கள் தான் டைரக்ஷன் பண்ணுறீங்க, நீங்கள் தான் ராகவேந்திரா படத்தோட இயக்குனர் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லி அமைச்சிட்டார். உடனே ரஜினி ஃபோன் பண்ணி, என்னாச்சு முத்துராமன் கன்ஃபார்மா அப்படிங்கிற, இப்போ நீங்கள் பண்ண வேலை தானே? ஆனார், ஆமாம் நான் தான் சொன்னேன், நீங்கள் தான் பண்ணணும்னு. அந்த அமைதியான இந்த படத்தை, ஆன்மீக படத்தை நீங்கள் தான் எடுக்க முடியும், தயவு செஞ்சு நீங்கள் அவாய்ட் பண்ணுறாதீங்க அப்படின்னு அவர் திரும்பி அவரை இது பண்ண. ஏன்னா என்னுடைய 100வது படம், எனக்கு வந்து முதல் குருநாதர் வந்து பாலச்சந்தர், என்னை வளர்த்து விட்டு ஒரு நீங்கள், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த 100வது படத்தில் இயங்கணும், என்னை வச்சு எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்றார். தப்பு இல்லை, இருந்தாலும் சரியாக வருமா? நான் ஒரு என்னால் ஆன்மீக படத்தை கொடுக்க முடியுமா, எனக்கு நம்பிக்கை இல்லைன்னார். இல்லை இல்லை உங்களால் முடியும், நீங்கள் போய் பண்ணுங்கன்றார். என்ன செய்கிறதுன்னு ஒரு புள்ள ஆன்மீக படம் எடுக்கணும்னா என்ன பண்ணலான்னு அவருக்கு ஏபி நாகராஜன் ஞாபகம் வருது. உடனே அவர் ஏபி நாகராஜன் எடுத்த படங்கள் அத்தனை படத்தையும் அவர், திருவடி ஆடலேருந்து கந்தன் கருணையிலேருந்து எல்லா படம், ஒரு ஒரு படமாக ஒன்று விடாமல் எல்லாத்தையும் அவர் திருவிழா மாணவ மூலம் தான், அதாவது எல்லாமே அந்த கல்ச்சர் படங்கள், புராண படங்கள், அந்த ஆன்மீக படங்கள், அவர் என்னென்ன எடுத்தாரோ, சரஸ்வதி சபதம், எல்லாம் படம், திருவருட் செல்வர், அவர் எடுத்த ஒவ்வொரு படத்தையும் அவர் போட்டு போட்டு பார்க்குறாரு. ஒன்று ஒன்றா போட்டு பார்த்து காட்சிகள் எப்படி சொல்கிறாரு, எப்படி இது பண்ணுறாரு, அந்த பின்னணியெல்லாம் எப்படி இருக்குது, காஸ்டியூம்லாம் எப்படி இருக்குது, எப்படி பேசணும், எப்படி நடக்கணும். அதுவும் தெய்வீக படங்கள்லாம் வந்து அந்த அந்த படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு பக்தி உணர்வு வரணும், அது டிஸ்டர்ப் ஆகாமல் ஷார்ட் வைக்கணும். அவர் எப்படி வச்சுருக்கார் ஏபி நாகராஜன் அப்படின்னால உட்காந்து அவர் படங்கள்லாம் இது பண்ணார், பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் ஸ்ரீ ராகவேந்திரரோட வரலாறை வாங்கி படிக்கிறாரு, முழு வாழ்க்கை வரலாறு படிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ ராகவேந்திரரோட ஆராய்ச்சி பண்ண சில ஆராய்ச்சியாளர்லாம் இருப்பாங்க, அவங்களாம் வர வச்சு பேசுகிறாரு. நீங்கள் வந்து தயவு செஞ்சு என் கூட இருங்க, இந்த படம் நான் எடுத்து முடிகிற வரைக்கும் நீ கூட இருந்து எனக்கு சப்போர்ட்டாக இருங்க, ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் திருத்தி. ஏன்னா இது ஆன்மீக படம், தெய்வத்தை பற்றி நம்ம எடுக்கிற ஒரு படம், அதில் மிஸ்டேக் வந்துடக்கூடாது. கதை சொல்கிறோம், நம்ம எப்படி வேணால் எடுத்துகிட்டு போகலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இது அப்படி சொல்ல முடியாது, ஒரு புராண படம் இது, ஒரு ஆன்மீக படம், இது சரியாக சொல்லணும், வரலாறு தப்பாக சொல்லக்கூடாது. அதனால் நீங்களாம் கூட இருந்து சரி பண்ணி கொடுங்க எனக்குன்ட்டு கூடவே படப்பிடிப்புக்கே அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டார். இதோட பூஜை வந்து மந்திராலயத்தில் தான் போடுறாங்க, மந்திராலயம் போட்டு படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறாங்க. இவர் இவர் காஸ்டியூம்லாம் போட்டு ராகவேந்திர மாதிரி முதன் முதல் அவர் கிட்ட போட்டு அவரை வர வைக்கிறாங்க. கிட்ட போட்டு செட்டுக்குள்ளே வந்தவொடனே பார்த்தவொடனே உங்களுக்கு பெரிய ஷாக், ஏன்னா ரஜினி அவங்க பார்த்த விதமே வர, அந்த பேண்ட் ஷர்ட்டோடு அவங்க ஸ்டைலு, தலை முடி கிடி கோதிட்டு நடக்கிறது ஸ்டைலாக, அது பண்ணி சிகரெட் தூக்கி போட்டு பிடிக்கிது, அப்படி ஒரு ரஜினி. அவர் அமைதியாக அந்த காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பொறுமையாக மொல்லமாக நடந்து வந்து மென்மையாக பேசி, சத்தம் இல்லாமல் அதுராமல் பேசி, அவர் வந்து பேசுகிற டைலாக்கு இதெல்லாம் பார்க்கும்போது முத்துராம சாருக்கே ஆச்சரியம், அப்படியே மாறிட்டார், அப்படியே ராகவேந்திர மாதிரியாக இருக்கார் அப்படின்னார். அடுத்த காட்சிக்கு போய் காஸ்டியூம், அதே காஸ்டியூம் இன்னும் கொஞ்சம் கெட்டப் பண்ணி வந்து வரும்போது எல்லாருமே எழுந்து நின்றுட்டாங்க. உண்மையிலேயே ராகவேந்திர மாதிரியே நினச்சி எல்லோரும் விழுந்து கும்பிட்றாங்க, கையெடுத்து கும்பிட்றாங்க அவரை. அப்படி ராகவேந்திர மாதிரியே இருந்தார், வந்தார், டைலாக் பேசினார், அது கவனமாக ஒரு ஒரு ஸ்டெப்பாக டைரக்ஷன் பண்ணார். கூட இருக்கிற ஆராய்ச்சிகள் எதை மிஸ்டேக், அவங்களும் சின்ன சின்ன மிஸ்டேக் சொன்னாங்க, இது இப்படி இருக்காது, இது இப்படி இருக்கும்னா அதெல்லாம் மாற்றி மாற்றி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி அதை வருஷப்படுத்தி அழகாக. டெல்லி கணேஷ் கேரக்டர், அந்த காட்சி அவர் சமாதிக்கு உள்ளே அவர் விற்கிற காட்சியை அவ்வளோ பரபரப்பாக உண்மையிலேயே டென்ஷன் ஆகி தான் எடுத்திருக்காங்க. அவர் கடைசி காட்சியில் வந்து அவர் ஒரு ஒரு இதுவாக உள்ளே உட்காந்து சமாதி ஆகிடுவார். சமாதி ஆகும்போது ஒரு ஒரு கல்லாக வச்சு மூடுவாங்க அவருடைய சமாதியை.
அந்த காட்சியை எடுக்கும்போதெல்லாம் உண்மையிலேயே முத்துராம சார்லாம் ரொம்ப டென்ஷன் இதுவாகிட்டார். ஏன்னா இது வேறு மாதிரி போதே இது அப்படின்னு. அதே மாதிரி அவர் உள்ளே வச்சு ஒரு ஒரு கல்லாக வச்சு சமாதி மூடும்போது டெலிகனிஸ் ஓடி வந்து விழுந்து கத்துறது, மக்கள்லாம் அவர் பேர் சொல்லி அவர் அதெல்லாம் பார்க்கும்போது, இவர் சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கே ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங், இது என்ன நிஜரூபமாக மந்திராலயம் வந்துட்டு அவர் நேரடியாக தரிசனம் பண்ண மாதிரி இவருக்கே ஒரு ஃபீலிங் வந்ததாக அவர் சொல்கிறார். அது மாதிரி அந்த காட்சியை ரொம்ப அழகாக இது பண்ணி எடுக்கிறாங்க. அதுமாதிரி இந்த படத்தில் முத்துராம அவர் வந்து ஒரு கமர்ஷியல் டைரக்டர் இல்லை, அவர் என்ன தான் கவிதாலயம் சொன்னாலும் ரஜினி சொன்னாலும் அதில் ஒரு கமர்ஷியல் வைக்கணும். ஏன்னா அவர் முதல் போடுறார், ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், அதில் அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கணுன்றதுனால அவர் முத்துராம என்ன பண்ணுறாருன்னா, சத்யராஜ் வந்து ஒரு முஸ்லீம், அவர் வந்து இவரை ராகவேந்திர பார்க்க வருவார். வர்றதுக்கு முன்னே ஒரு டான்ஸ், முஸ்லீம் அவங்க வந்து அந்த நாட்டில் வந்து அந்த பாடல்கள் ஆடலாம் ரொம்ப ரசிப்பாங்க. அது மாதிரி ஒரு பாடல் காட்சி, அது சத்யராஜ் வந்து அந்த இஸ்லாமிய சகோதரா நடிக்கிறார், அந்த ராஜாவா, இஸ்லாமிய ராஜாவா, அந்த அவர் வந்து அந்த அந்த ஒரு பொண்ணை வர வச்சு அவர் டான்ஸு ரசிக்கிறாரு. ரசித்ததுக்கப்புறம் தான் ராகவேந்திரகிட்ட வருவார். அந்த காட்சிக்கு பாம்பேலேருந்து ஒரு நடிகை வர வச்சு ஒரு டான்ஸ்லாம் வச்சு பாட்டே எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே அதில் ஒரு காட்சி, அப்புறம் இன்னொரு காட்சி என்னென்னா, அந்த முஸ்லீம் இவர் பெரியவர் வந்து அந்த ராஜா வேணுனே ராகவேந்திர அவமானப்படுத்துறதுக்காகவே அவர் ஒரு தட்டில் வந்து ஆட்டிறைச்சியை வச்சு அது ஒரு பட்டு துணியில் மூடி ஆளுங்கிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் ராகவேந்திரகிட்ட கொடுங்க, பிரசாதம் மாதிரி ராஜா கொடுத்து அமைச்சாலும் கொடுங்க, அவர் என்ன செய்கிறார் பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. உடனே அவர் வந்து இவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க, இது மாதிரி அவர் கொடுத்து அமைச்சாரு அவா பண்ணுறார். உடனே இவர் கூட இருக்கிற இவங்ககிட்ட அதை வாங்கிக்கங்க, வாங்கி எல்லாருக்கும் கொடுங்க அந்த பிரசாதத்தன்றார். அந்த காட்சியெல்லாம் எடுத்து அப்புறம் எல்லாருக்கும் அவங்க பரிமாறுறாங்க. இப்படிப்பட்ட காட்சியெல்லாம் எடுத்தவர் இவருக்கு என்ன முத்துராம சார், ஒரு கமர்ஷியல் காட்சி ஒன்று விற்கணும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் ஆடியன்ஸுகளுக்காக தான் அந்த பாட்டை வச்சார். படம் எடுத்து முடிக்கிறாங்க, முடித்து போட்டு பார்க்குறாங்க. போட்டு பார்க்கும்போது பாலச்சந்திர ஓடி வந்து இவரை கண்டுபிடிச்சிக்கிறார், யார் முத்துராமன் பிரம்மாதமாக எடுத்துருக்கீங்க, ரொம்ப சிறப்பாக எடுத்துருக்கீங்க, கரெக்டாக தான் இருக்குது படம், ஒரு வேறு மாதிரி ரூட்டுக்கு போகாமல் கரெக்டாக ஆன்மீக படமாகவே கரெக்டாக ஒரு புராண படம் எப்படி ஏபி நாகராஜன் இருப்பார் அதே மாதிரி ரொம்ப அழகாக ஒழுங்காக கட்டுப்பாடோடு நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இதுதான், அது ஏன் பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. என்னென்னா அந்த பாட்டு எதுக்கு, சத்யராஜ் ஒரு டான்ஸை ரசிக்கிறாரு அப்படின்னு ஒரு பாட்டு எடுத்து உள்ளே சேர்த்துருக்கீங்களே, தேவையாது, இது அமைதியாக ஒரு படம், இது தெய்வீகமான படம், ஒரு புராண படம், இந்த படத்தில் போய் இப்படி ஒரு பாட்டு தேவையில்லை, ராகவேந்திர அவர் அவருடைய வரலாறு சொல்கிற கதையில் போய் அவர் பார்க்குறாரு ரசிக்கிறார்ன்ற பாட்டு எதுக்கு வைக்கணும், அது தேவையில்லையே, தயவு செஞ்சு நீங்களே நீங்கள் தானே எடுத்து வச்சிங்க உள்ளே, நீங்களே உள்ள போய், நீங்களே ஏற்கனவே ஏபிஎம்மில் எடிட்டராகவும் டைரக்டராக இருந்தார், நீங்களே எடிட்டர் இருந்தாலும் நீங்களே போய் உட்காந்து நீங்களே அதை அழகாக தெரியாத அளவு கட் பண்ணி அதை எடுத்துருங்க, அந்த பாட்டு வேணாம், அது படத்தை வேறு மாதிரி காட்டுறது, அது வேண்டாம், அம்ப ஒரு அமைதியான படம், ஆன்மீக படம், அதில் எந்த தொந்தரவும் நம்ம கொடுக்கூடாது, படம் பார்க்குறவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த பக்தியில் என்ன டிஸ்டர்ப் வந்துடக்கூடாது, தயவு செஞ்சு அதை கட் பண்ணி எடுக்கணும். அதேமாதிரி முத்துராம போய் உட்காந்து அதை போட்டு அந்த பாட்டை மட்டும் தூக்கிட்டார், எடுத்த பாட்டை அதில் வைக்கலை. உண்மையிலேயே ரஜினிகாந்த் ரொம்ப ரசித்து ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு நடித்த ஒரு படம் ராகவேந்திரர், மனப்பூர்வமாக அவர், ஏன்னா அவருடைய பக்தர் அவர், தன்னை தேடி வரவங்களுக்கெல்லாம் ராகவேந்திர படம் தான் கொடுப்பார். நமக்கு ராகவேந்திரா மண்டபத்தில் போனீங்கனாலே அந்த படங்க தான் பெருசு பெருசாக இருக்கும், அவருடைய வீட்டில் கூட ராகவேந்திரா போட்டோ தான் இருக்கும், ராகவேந்திரா தான் அவர், அவருடைய இது எல்லாமே, அவர் முழுக்க முழுக்க அவருடைய பக்தர்ன்றதுனால அப்படி உள் வாங்கி அந்த படம் நடித்து ரொம்ப அழகாக ரொம்ப சிறப்பாக வந்தது. 100வது படம் ரஜினிகாந்துக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு நடித்த ஒரு படம் கவிதாலும் பெரு, அந்த படத்தை தயாரித்ததுக்காக நாங்கள் இன்னும் பெருமை படுறோம் இன்ன வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்க ஒரு படம். அதே மாதிரி முத்துராம வந்து எல்லா வகையான படங்களும் பண்ணக்கூடியவர், எஸ்பி முத்துராமன் அவர்கள், என்னென்னா நாவல் பண்ணுவார், நாடகத்தை பண்ணுவார், என்ன ஆக்ஷன் பண்ணுவார், காமெடி பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார். அவர் பண்ணாத ஒன்று ஆன்மீகம், அவர் பண்ண ஆன்மீக முதல் அவர் ஆன்மீக படம் எடுத்தது ஸ்ரீ ராகவேந்திரர் தான், அந்த படம் அவ்வளோ சிறப்பாக வந்தது, அவருக்கு நல்ல பேர் கிடச்சிது, அந்த படத்துக்கெல்லாம் நிறைய விருதுலாம் கிடச்சிது. என்ன இவருக்கு ஒரு வருத்தம்னா, அந்த படம் மற்ற ரஜினி படம்லாம் வந்து பெரிய ஹிட்டாகவும் கமர்ஷியலாக இருக்கும், ரசிகர்லாம் போட்டி போட்டுன்னு படத்தை பார்ப்பாங்க, பெரிய ஹிட்டாகவும் பெரிய லாபம் கிடைக்கும் ப்ரொடியூசருக்கு, இது அது மாதிரி ஒரு பெரிய லாபம் இல்லைங்கிறது அவருக்கு வருத்தம். ஆனாலும் பாலச்சந்தர், நான் இதை லாபத்துக்காக எடுக்கலை, ரஜினிக்காக எடுத்திருக்கேன், எங்கள் பேனரில் எடுத்துல பெருமை எங்களுக்கு, எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி, ரஜினிக்கு ஆத்ம திருப்தி, எங்களுக்கு ஆத்ம திருப்தி, அதனால் நாங்கள் லாபத்தை பற்றி யோசிக்கல, நீ அதை பற்றி யோசிக்காத முத்துராமன், இல்லை நான் எடுத்த படத்துலேயே இந்த படம் தான் அப்படி இல்லாமல் போச்சுன்னார், இல்லாமலாம் போகல, எங்களுக்கு எல்லா வகையிலும் அது சந்தோஷத்தான் கொடுத்தது, நீங்கள் அதை ஃபீல் பண்ணாதீங்கன்னாரு. அது ரஜினிகாந்த் நடித்த 100வது படம் ஸ்ரீ ராகவேந்திரா,
அது வெளியே வந்து அவங்களோட பக்தர் ரசிகர்கள் அத்தனை பேருமே பார்க்க வச்ச ஒரு படம். அவங்க ரொம்ப பிடிச்ச படம். இந்த படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொண்டு போய் திரும்ப மந்திராலயம் எங்கே பூஜை போட்டு தொடங்கினாங்களோ அதே மந்திராலயம் வச்சு தான் அந்த படச்சூழலாம் வச்சு வணங்கிட்டு கொண்டு வந்தாங்க. எஸ்பிஎம் நம்ம எல்லா வகையான படமும் எடுத்துகிட்டு ஆன்மீக படம் எடுத்துல அவ்வளோ ஈஸி இல்லை நான் நினச்சிருந்தேன். உண்மையிலேயே கஷ்டப்பட்டு போராடி தான் அந்த படத்தை எடுத்தோம். எங்களுக்கு எங்கள் உண்மையிலே மனசளவில் ஒரு ரொம்ப சந்தோஷம் அந்த படத்தை எடுத்ததில்ல அப்படின்னு எஸ்பி முத்துராமன் தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருக்காரு. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.